கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசலத்தை அடுத்த கனியாமூரில் உள்ள சக்தி இன்டர்நேஷனல் என்ற தனியார் பள்ளியில் கடந்த மாதம் 13ஆம் தேதி கடலூரைச் சேர்ந்த +2 மாணவி மர்மமான முறையில் மரணமடைந்திருந்தார். மாணவி மரணத்திற்கு நியாயம் கேட்டு மாணவியின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தினர். இந்த நிலையில் சாலை மறியல் போன்ற போராட்டங்களில் ஈடுபட்ட பொதுமக்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். பெரும் போராட்டமாக இது உருவெடுத்த நிலையில் ஒரு கும்பல் பள்ளியின் வாகனங்களுக்கும் பள்ளி கட்டிடத்திற்கும் தீ வைத்தது. இதனால் பள்ளி அமைந்துள்ள கனியாமூர் பகுதியே கலவரமானது. இந்த வன்முறை தொடர்பாக 300க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறை அதிகாரிகள் கைதும் செய்தனர். வன்முறைக்கும் தங்களுக்கும் தொடர்பு இல்லை என்று உயிரிழந்த மாணவியின் தாயார் தெரிவித்த நிலையில் ஒரு கும்பல் திட்டமிட்டு உள்ளே புகுந்து பள்ளியில் தாக்குதல் நடத்தியதாக பலர் குற்றம் சாட்டி வருகின்றனர். அந்த மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கும் பதிவு செய்திருந்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் சின்னசேலம் போலீசார் தனியார் பள்ளியின் தாளாளர், செயலாளர், முதல்வர், வேதியியல் ஆசிரியர், கணித ஆசிரியர் ஆகிய 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அதையடுத்து முதல்வர் உத்தரவின் பேரில் இந்த வழக்கானது சிபிசிஐடி போலீசார் வசம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் பள்ளியின் தாளாளர், செயலாளர் உட்பட 5 பேரும் ஜாமீன் வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அவர்களின் மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் அவர்கள் 5 பேருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. மேலும் விரிவான உத்தரவு பின்னர் பிறப்பிக்கப்படும் என்றும் அறிவித்திருந்தது. இந்த சூழலில் வழக்கின் தீர்ப்பு விவரங்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றன. அந்த தீர்ப்பில் ஜிப்பர் மருத்துவ குழுவினரின் ஆய்வறிக்கையின்படி அந்த மாணவி கொலையோ பாலியல் வன்கொடுமையோ செய்யப்படவில்லை என்பது உறுதியாகியிருக்கிறது. கள்ளக்குறிச்சி தனியார் பள்ளியின் தாளாளர், செயலாளர், முதல்வர் மதுரையிலும், 2 ஆசிரியைகள் சேலத்திலும் தங்கியிருக்க வேண்டும். மாணவ மாணவிகளை படிக்க அறிவுறுத்துவது ஆசிரியர் பணியின் ஒரு அங்கம்தானே தவிர, மாணவிகளை படிக்க அறிவுறுத்தியதற்காக ஆசிரியர்கள் சிறைவாசம் அனுபவிப்பது துரதிருஷ்டவசமானது. படிப்பில் சிக்கல்களை சந்தித்ததால் மாணவி தற்கொலை செய்து கொண்டது வருத்தம் அளிக்கிறது. ஆசிரியர்கள் மாணவியை தற்கொலைக்கு தூண்டியதாக எந்த ஆதாரங்களும் இல்லை. பாடம் கற்பிக்கும் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் இருந்து அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள வேண்டிய துர்திஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். உயிரிழந்த மாணவியின் தற்கொலை குறிப்பில் கூட ஆசிரியர்கள் தற்கொலைக்கு தூண்டியதாக எந்த ஆதாரமும் இல்லை. எனவே மாணவியை தற்கொலைக்கு தூண்டியதாக மனுதாரர்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டு பொருந்தாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது.